முருகாசரணம் மேலுமையிலும் சேவலும் துணை. இன்று பதிவாகும் பாடல் அகல நீளம் யாதாலும் என துவங்குகிறது. இந்த பாடலை கானட ராகத்தில் ஆதி தாளத்தில் கேட்கலாம். பாடலின் இறுதியில் பாடலின் பொருளையும் பார்ப்போம். இப்பாடலில் மோனமே கோயில் என மேவி எனும் வரி வருகிறது. அதாவது ஞானவடிவான இறைவனை மோன கோவிலில் சென்று வழிபட வேண்டும் என்பதால் ஞானவரம்பாகிய பூரண மௌனமாகிய திருக்கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்கிறார். எல்லாமே மோன நிறைவு எய்துதலால் எவ்விடத்தும் நல்லார்கள் மோன நிலை நாடினர் பொல்லாத நான் எனதனை இங்கு ஒன்றை மறுவே முளைக்க விட்டு இங்கு ஏன் அடைந்தே மோன குருவே என்று பாடுகிறார் பட்டினத்தார். இதே நிறையை அருணகிரி பெருமானும் வேண்டுகிறார். சடிலடிப்பியன சலனமும் மலமலம் இனி உன் அடியரோடொரு வழிபட இரு தமர பரிபுர சரணமும் மௌனமும் அருள்வாயே என்று அருவமிடை என துவங்கும் பாடல்களை பாடுகிறார். துகிலும் மிருகமத எனும் பாடலில் மௌன சிவ சுக சலதியில் முழுகுவது ஒரு நாளே என்கிறார். மேலும் தனுமை நாடி மா பூஜி புரிவேனோ என்கிறார். புருவ நடுவிலே வளைந்த வில் போல விளங்கும் குறியை குறியாது குறித்து நின்று சிறந்த மானச பூஜை செய்யும் பாக்கியம் கிடைக்குமா? புருவ நடுவே ஆக்ஞா சக்கரத்தில் வளைந்த வில் போல ஒரு குறி உண்டு. அந்த நடுவிலே ய எனும் அக்ஷரம் பிரகாசிக்கும். அதை தியானித்து வருவதே பெரிய சித்தியாகும். எட்டிரண்டும் இதுவாம் லிங்கமென எட்டும் இரண்டும் பத்து இதுவே தமிழிலே யா எழுத்து. லிங்கம் என்பது ஒரு குறி. நாட்டும் இரண்டும் நடுமூக்கில் வைத்திடில் வாட்டம் இல்லை மனைக்கும் அழிவில்லை பட்டினத்தார் பாடுகிறார். சரி, பாடலை கேட்போம். முருகாசரணம் முகார்ப்பணம் அஸ்து. கருணை மேருவே தேவன்
அகல நீளம் யாதாலும் ஒருவராலும் ஆராய அறிய மோனமே கோயில் எனமேவி. அகலமும் நீளமும் எதானாலும் எவராலும் ஆராய்வதற்கு அரியதான மௌன நிலையே கோவிலாகப் பொருந்தி அசையவே கிரியாபீட்டமிசை புகா மகாஞான அறிவின் ஆதர் ஆமோத மலர்தூவி. விளக்கம் தரவே, கிரியை மார்க்கம் என்னும் பீடத்தின் மீது புக்கு இருந்து கிரியை மார்க்கத்தை அனுஷ்டித்து பிறகு அல்லது மனமசையவே சலனப்படவே கிரியா பூஜை செய்ய புகாமல் மகாஞான அறிவுடனே ஆதர ஆமோத அன்பு மகிழ்ச்சி எனப்படும் மலர் தூவி, மலர்களை தூவி பூசித்து சகல வேதன அதீத சகல வாசக அதீத சகல மா கிரியா அதீத சிவரூப. சகல வேதன அதீத எவ்வகையான அறிவுக்கும் அல்லது வேதங்களுக்கும் மேம்பட்டதான, சகல வாசக அதீத எவ்வகையான உரைகளுக்கும் மேம்பட்டதான, சகல மாக்கிரிய அதீத எவ்வகையான சிறந்த கிரியைக்கும் மேம்பட்டதான சிவரூபமான, சகல ஜாதக அதீத சகல வாசன அதீத தனுவை நாடி மா பூசை புரிவேணும். சகல ஜாதக அதீத எவ்விதமான தோற்றம் அல்லது பிறப்புக்கும் மேம்பட்டதான, சகல வாசன அதீத எவ்வித நறுமணத்துக்கும் அல்லது அறிவுக்கும் மேம்பட்டதான தனுவை ஒரு உருவை நாடி விரும்பி சிறந்த பூஜையை செய்யும் பாக்கியம் எனக்கு கிடைக்குமோ? விகடதார சூதான நிகழ பாத போதூள விரகராக போதார் அசுரர் கால. விகடதார விகடதர மாறுபாடுள்ள, சூதான வஞ்சகமுள்ள, நிகழ பாத பந்தத்திலே வீழ்தலை மந்தம் உண்டாகுதலை, போதூள போகும்படி அழியும்படி தூள்படுத்துபவனே, விரகர் தந்திரம் உடையவர்களும், ராகபோதார் ராகத்திலே ஆசைகளே அனுபவிப்பதிலேயே பொழுதுபோக்குபவர்களுமான அசுரர்கால அசுரர்களுக்கு யமனாய் நின்று அழித்தவனே, விபுத மாளிகா நீல முகப்பட்டாக மாயூர விமல வியாபகா சீலக வினோத. விபுத தேவனே, மாளிகா மாலை அணிந்தவனே, நீலமுக நீரின்ற தோற்றமுள்ள படாகம் திரைச்சீலையை போர்வையை கொண்டதான மாயூர மயில் வாகனத்தை கொண்டவனே, விமல பரிசுத்த மூர்த்தியே, வியாபகா எங்கும் நிறைந்தவனே, சீலக சீல அக நற்குண உள்ளத்தவனே, வினோத வினோத அற்புத மூர்த்தியே, ககன கூட பாட்டீர தவள சோபிதா ஆளான கவன பூதர் ஆரூட சதகோடி. ககனக்கூட்டம் விண்ணுலகிலே உள்ளதாய், பாட்டீரம் சந்தனம் அணிந்துள்ளதாய், தவள சோபித்த வெண்ணிற அழகி உடையதாய், உனக்கு ஆட்செய்வதாய், ஏவலி புரிவதாய், கவனம் வேகத்துடன் செல்லவல்ல, பூதரம் மலை போன்ற ஐராவது யானை மேல் அல்லது பிணிமுகம் என்னும் யானை மீது ஆரூட எழுந்தருள்பவனே, சதகோடி நூறு கோடி கணக்கான, சதகோடி களப காம வீர் வீசு கரமுக ஆர வேல்வீர கருணை மேருவே தேவர் பெருமாளே. களப காம வீர் கலவி சார்ந்தணிந்த மன்மதர்களுக்கு ஒப்பான வீரனே, வீசு கரமுக கிரணங்களை வீசுகின்ற திருமுகங்களை உடையவனே, ஆர கடப்பமாலை அணிந்தவனே, வேல்வீர வேல்வீரனே, கருணை மேருவே கருணை மேருவே தேவர் பெருமாளே, தேவர்களுடைய பெருமாளே, எவ்விதமான தோற்றம் அல்லது பிறப்புக்கும் மேம்பட்டதான, எவ்வித நறுமணத்துக்கும் மேம்பட்டதான ஓர் உருவை விரும்பி சிறந்த பூஜை செய்யும் பாக்கியம் எனக்கு கிடைக்குமா?